ரயில்வே துறைக்கு தனிநிலை அறிக்கை தகவல் செய்யப்படும். ரொம்ப நேரமா அங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம், நான் மட்டும் இங்கே ஜெயிச்சேன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மினி ஹெலிகாப்டர் கொடுப்பேன். யாரை எழுது மேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும்? நானா? நான் சொல்ல போனா இதுவரை வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ கே ஆண்டனி, வயலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ் எம் கிருஷ்ணா, விஜயகுண்ட, விஜயபல்லையா, சதானந்த கூட, ஜெகதீஷ். நான் ஜெயிச்ச உடனே ஒரு ஸ்பெஷல் ட்ரிப்பு கூட்டு போக போறேன். இது வரைக்கும் யாருமே போகாத இடம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம தொகுதி மக்கள் எல்லாரையும் 100 நாள் பயணமா நிலாவுக்கு கூட்டு போக போறேன். ஒரு பேச்சு வேட்பாளர்ல இப்ப எதுக்கு அதை என்கிட்ட சொல்ற? இல்ல தலைவரே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. எனக்கு தெரியாது உள் நீச்சல் போமா. ஆக நாடாளுமன்ற தேர்தல் வரதால அதுக்கான வாக்குறுதிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நினைவில் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைக்க. முதலாவதாக எல்பிஜி சிலிண்டர் 500 ரூபாய் குறைக்கப்படும். பெட்ரோல் 75 விற்கப்படும். டீசல் 65 விற்கப்படும். புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் காலை உணவு வழங்கப்படும். நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் திறக்கப்படும். என்னது ஒன்று ரொம்ப நேரமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்று அமைதியாரு பேசி தானே இருக்கா? அமைதியாரு. ஒன்றிய அரசு அலுவலகம் தமிழகத்தில் பயன்படுத்தப்படும். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். தம்பி அமைதியாக இருப்பா. ஒன்றிய அரசு பணிகளில் மாநில மொழிகள் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும். ரயில்வே துறைக்கு தனிநிலை அறிக்கை தகவல் செய்யப்படும். தம்பி ரொம்ப நேரமாக அங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? அவர் தேர்தல் அறிக்கை விடுறாரு பாருங்களேன். தேர்தல் அறிக்கையா? நான் தான் உங்கள் சுயேட்சை வேட்பாளர் சரவணன். குப்பத்தொட்டி சின்னத்தில் நம்ம தொகுதியில் போட்டிடுறேன். நீங்கள் யாரா என்ன அப்படின்லாம் நீங்கள் வந்து என்னது ஏட வேணாம். என்னோடய வாக்குறுதியை பார்த்தே எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. வாக்குறுதியை வந்து நான் சொல்லட்டுமா? தேர்தல் அறிக்கை படிக்கட்டுமா? நான் மட்டும் இங்கே ஜெயித்தேன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மினி ஹெலிகாப்டர் கொடுப்பேன். நீங்கள் அதை வந்து வேலைக்கு போகலாம், காய்கறி வாங்க போகலாம், ரேஷன் கடைக்கு கூட அதை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு 1 கோடி கொடுப்பேன். வீட்டு வேலை செய்கிறதுக்கு பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால் வீட்டுக்கு வீடு 1 ரோபோவும் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு 100 சவரன நகையை நானே சீர்வரிசையாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த இளைஞர்கள் தொழில் செய்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 1 கோடி ரூபா நான் கொடுத்து உதவலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் 20 லட்சத்துக்கு என்ன கார் வரும்? நல்ல கார் வருமாப்பா. அந்த காரை கூட ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்க போகிறேன். ஹெலிகாப்டர் பக்கத்தில் நிறுத்திக்கோங்க, அந்த ரக்க ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஜெயித்த உடனே ஒரு ஸ்பெஷல் ட்ரிப்பு கூட்டு போக போகிறேன். இது வரைக்கும் யாருமே போகாத இடம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம தொகுதி மக்கள் எல்லாரையும் 100 நாள் பயணமாக நிலாவுக்கு கூட்டு போக போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து வெயில் காலம், மே மாதம் வந்துருச்சுன்னா வெயில் கொளுத்துது. அதனால் அண்டார்டிகாவில் ஒரு மேஸ்திரிகிட்ட சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ட் மேஸ்திரி. அவர்கிட்ட ஒரு 10-15 பாறையை உடச்சி லாரியில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, நம்ம தொகுதி முழுக்க அந்த பனிப்பாறையை போட்டு விட்டு நம்ம தொகுதியை குழு குழுக்குள்னு வச்சுக்கலான்னு பேசி கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன். அதுவும் சீக்கிரமாக வந்துடுங்க. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தொகுதியில் அந்த 4வது தெருவில் முட்டு சந்தில் 600x700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல, அதில் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையமும் ராக்கெட் ஏவுதளமும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ள. ஓகேவா? சார் எல்லாமே ஓகே தான் சார். இப்போ கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு பொண்டாட்டிட்டு ஒரு 10,000 வாங்கிட்டு வந்தேன். அக்கௌண்ட்டில் ஒரு -2,000 ரூபா இருக்குப்பா. ஏன் கேட்குறீங்க? ஏன் சும்மா சொல்லுங்க, ஏன் கேட்குறீங்க? அதை போங்கப்பா. ஒரு பேச்சு வேட்பாளர்ல இப்போ எதுக்கு அதை என்கிட்ட சொல்கிற? இல்லை தலைவரே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? எதை வச்சு சொல்கிற நீ? அதுவும் நிறைவேறாது, இதுவும் நிறைவேறாது. நிறைவேறாது அடி வெளுத்துருவோம் சொல்லிட்டேன். போயா வெள்ள போயா. ஐயா ஏதோ 1-2 நாங்கள் நிறைவேற்றல, அதனால 2-1 சொல்லுவீங்களா? இல்லைப்பா, 99% நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே போல் இதையும் நிறைவேற்றிடுவோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். அடுத்தியார் வாங்க. அது நான் எல்லாம் பிள்ளைங்க வாங்க.
வேலூர் தொகுதியில் ஊரே கூட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு பேர்லாம் வரக்கூடாதுப்பா, வெளில போப்பா. நானே கஷ்டப்பட்டு கூட்டம்னா எவ்வளோ வரக்கூடாது. என்ன தடுக்கிற மோட்டிவ்ல இருக்கீங்களே சார், ஜெயிக்க விட மாட்டீங்களா? நான் முன்னேறக்கூடாதா? போயிட்டாங்க தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் போராட்டம். சரி, 25,000 கொடுங்க. கூட வர சொன்னேன் வெற்றி வேண்டுமா தோல்வி வேண்டுமா? எது நேச்சல் சிவகார்த்தி நடிச்சது, எது நேச்சல் சண்டையில சாயங்காலம் போடுமா, எது நேச்சல் எனக்கு தெரியாது. உள் நீச்சல் போமா, தலகில அடிச்சா தலப்பா நீச்சல் என்ன நீச்சல்? யார் புது கையா இருக்கு? யார் இது? தேர்தல் மன்னா இவரா? நீ என்ன பெரியால போன தேர்தலில் போட்டியா? அம்பி, நான் 239 தேர்தலில் போட்டிட்டு இருக்கா. ஓ போ, அப்படி போ. 239 கண்ணி எத்தனை போட்டிட்டு இருக்கேன் நான் சொல்ல போனா இதுவரை வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ கே ஆண்டனி, வயலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ் எம் கிருஷ்ணா, விஜயகோண்ட, விஜயமல்லையா, சதானந்த கவுடா, ஜெகதீஷ் சரி. இவனோட லட்சியம் என்ன? ஜெயிக்கிறது என்ன செய்வ? ஜெயிக்கிறதா? தோக்கறதா என் லட்சியமே? தோக்கறதான் பையன் லட்சியம். என்ன சொல்ற? அம்மா, ஒருவேளை ஜெயிச்சிட்டா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருவான். அவன் ஜெயிச்சு மக்களுக்கு நல்ல செய்வானா இவர் இதை பண்ணுறாரு. ஓகே, இது ஒரு விழிப்புணர்வு போல. போமா, வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா? ஓடு நீச்சு